வயல் வரப்புகளில் நிறைய விதைகள் போட்டிருந்தோம், அதுக்கு தண்ணீர் ஊற்றலாம்னு போயிட்டுருந்தோம். அப்போ வாய்க்கால் தண்ணீரில் படபடன்னு அடிச்சுக்கிற சத்தம் கேட்டுச்சு. சரி என்னென்னு பார்க்கலாம்னு வேகமாக ஓடணும். அப்போ அங்கேருந்து ஒரு பாம்பு ஓடுனுச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, அந்த வாய்க்காலில் உள்ள சிறு சிறு பள்ளங்களில் கிடந்த மீன்களை அந்த பாம்பு சாப்பிட்டுட்டு இருந்துருக்குன்னு. அந்த வாய்க்காலில் ஒரு பக்கம் ஏற்கனவே அடைச்சிருந்துச்சு, அதனால் அந்த பள்ளத்தோட மறுபக்கத்தை அடைச்சிட்டு மெதுவாக இறைக்க ஆரம்பித்தோம். இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா, பெரிய வாய்க்கால்லேருந்து தண்ணீர் வரும்போது இது வழியாக வயலுக்கு தண்ணீர் பாயும். அதே மாதிரி பெரிய வாய்க்காலில் தண்ணீர் குறையும் போது இந்த வாய்க்கால்லேருந்து தண்ணீர் வடியும். அதனால் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் வடியும் போது இந்த வாய்க்காலில் உள்ள சிறு சிறு பள்ளங்களில் மீன்கள் கிடக்கும். இப்போ இங்கே நிறைய மீன்கள்லாம் இல்லை, இருந்தாலும் சென்ன மீனாக இருக்குது. இது குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய சிறு சிறு பள்ளங்கள் இருக்குது, அதுலேயும் ஏதாவது மீன்கள் இருக்கான்னு பார்ப்போம். மீன்கள் எல்லாம் உயிரோடு இருக்கணும்னு வயலில் ஒரு குழி தோண்டி அதில் போட்டு வச்சுருந்தோம். அதில் இருந்தால் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி எல்லா மீன்களும் சென்ன மீனாக இருக்கும்போது ஒரே ஒரு சிலைப்பு மட்டும் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது இப்படி தாங்க, தூண்டில் போட்டு பிடிச்சது.